சேலத்தில் நேற்று பெய்த மழை காரணமாக சேலத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதனால் அங்குள்ள மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், சேலத்தின் எந்தெந்த பகுதிகளில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது, அதனை சரி செய்வதற்கு மாநகராட்சி தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? நிச்சயமாக பிரியா, அதாவது கடந்த சில நாட்களாகவே சேலத்தில் மழை பெய்து வருகிறது, அதாவது மாலை வேளைகளில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தான் நேற்று பிற்பகலில், அதாவது 2:30 மணி அளவில் மழை பெய்ய தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சற்று, அதாவது மழை மிதமான மழையாகவும் கனமழையாகவும் தொடர்ந்து பெய்து வந்தது. குறிப்பாக நேற்று இரவு வேளையில் நல்ல கனமழை பெய்ததன் காரணமாக சேலத்தில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியது. குறிப்பாக நாம் இருக்கும் இடமான இந்த சேலம் பல, அதாவது பச்சப்பட்டி ஏரியா, அதே போல் அம்மாப்பேட்டை, அதே போல் நாராயணநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த நாராயணநகர் பகுதியில் செல்லக்கூடிய இந்த பிரதான சாலை, பச்சப்பட்டி பிரதான சாலை உள்ளிட்ட சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகளை பொறுத்தவரை ஒரு கடுமையான சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். அதாவது இந்த தண்ணீரானது ஆறு போல் ஓடிக்கொண்டிருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அதே போல் இந்த பகுதியில், அதாவது பச்சப்பட்டி பகுதியிலிருந்து பல்வேறு இடங்களுக்கும் பள்ளி குழந்தைகள் செல்கிறார்கள். அந்த பள்ளி திறக்கப்பட்ட நேரத்தில் இந்த பள்ளி குழந்தைகள் செல்ல முடியாத ஒரு தவிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் இந்த பகுதியானது அதாவது தாழ்வான பகுதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்த பாதாள சாக்கடை திட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகள் கடந்த 10 ஆண்டுகளாக முறையாக சீரமைக்கப்படாததன் காரணமாக பல்வேறு இடங்களில் குழிகள், அதாவது தெருக்களை பொறுத்தவரை பள்ளமேடாக இருக்கிறது, பல்வேறு இடங்களில் குழிகள் இருக்கின்றன. இதன் காரணமாக இந்த மழைநீர் அந்த குழிகளில் தேங்கி இருக்கிறது. இதனால் எந்த இடத்தில் தண்ணீர் இருக்கிறது, எங்கு தண்ணீர் இல்லை என்ற வகையில் தான் மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி சில இடங்களில் அந்த குழிகளில் விழக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அதாவது சைக்கிளில் வரக்கூடியவர்கள் இந்த சைக்கிளை ஓட்ட முடியாத நிலையில் அவர்கள் சைக்கிளை தள்ளி கொண்டு வரும் நிலையை தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 10 ஆண்டு காலமாக இந்த சாலைகள் சீரமைக்கப்படாததாலும் இங்கு வந்து அதாவது முறையான பணிகள் மேற்கொள்ளப்படாத காரணமாகவும் மழைநீர் வந்தால் இங்கு மக்கள் ஒரு அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது. இங்கே இருக்க மக்களிடமே கேட்போம். சார், இப்போ நேற்று மழை பெஞ்சது, இன்னைக்கு காலையிலேருந்து தண்ணி போயிட்டுருக்கு, என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குது? பாதிப்புனா வண்டியில் போக்குவரத்து நிறையா பாதிப்பு இருக்குங்க சார். அப்புறம் இந்த ஸ்கூல் இப்போ திறந்ததுனால லேடிஸுங்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. 3 ஸ்கூல் இருக்குது, 3 ஸ்கூலுமே இந்த வழியாக தான் போகணும், வேறு வழி எங்களுக்கு இல்லை. அதனால் நம்ம கடுமை சிக்கலில் இருக்கோம் நாங்கள். ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு தம்பி ஒருத்தர் இறந்தார், அப்போ வந்து எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, மறுபடியும் எங்களுக்கு எதுவும் இந்த இடத்த பண்ணி கொடுக்கல, அப்படியே நிற்கிது. இப்போ எந்த டைமு மழை வந்தாலும் இதே பிரச்சனை தான் எங்களுக்கு நடக்குது. வேறு எந்த எங்களுக்கு வேறு எதுவும் செஞ்சு தரமாட்டேங்கிறாங்க அந்த இடத்த, வேறு எதுவும் நாங்கள் கேட்கல. இந்த தண்ணி வந்து இப்படியெல்லாம் ஓப்பனாக இருக்கிறத மூடி கொடுத்து எங்களுக்கு பராமரித்தா போதுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஐயா, என்ன மாதிரி பாதிப்பு இருக்குது? நைட்லேருந்து இப்போ எப்படி இப்படியே தண்ணி ஓடிட்டு இருக்கா, என்ன பிரச்சனை? நைட்டு 10 மணிலேருந்து இங்கே ஓடிட்டு இருக்குங்க. 10 மணிக்கு பிடிச்ச மழை பேஞ்சு பேஞ்சு தண்ணி நிறைய போயிட்டுருக்கு. இப்போ தண்ணி கம்மியாக கொய்தாயிடுச்சு, ஆனால் நைட்டில் மழை பெஞ்சாலும் ஏகப்பட்ட தண்ணி வருதுங்க. தண்ணி வந்தால் பாவம் நைட்டில் வருவாங்க, ஒரு தெரியாத வந்தால் விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்க சொல்லுவாங்க பார்க்கலாம். வழியே இல்லை, இங்கே வந்து பள்ளத்தாக்கு, அதெல்லாம் தண்ணி ஏகப்பட்ட தண்ணி போகுது. பாவம் நைட்டில் வருவாங்க, பாவம் எப்படி போவாங்க சொல்லி பார்க்கலாம். போகிறதுக்கு வழியில் நீங்கள் ஐடியா பண்ணி நீங்கள் செஞ்சுக்கிட்டாங்களா சந்தோஷப்படுவோங்க. ஏன்னா வயசானவங்களாம் போகிறாங்க, பள்ளி குழந்தைகள்லாம் நிறைய பேர் போகிறாங்க, எப்படி போக முடியுதா? போக முடியாதுங்க, ஏன்னா பள்ளிக்கூடம் இங்கே 5 பள்ளிக்கூடம் இருக்குது, 5 பள்ளிக்கூடம் பட்ட பிள்ளைங்க ஹைஸ்கூல் அதெல்லாம் இருக்குதுங்க, போகிறதுக்கு முடியலைங்க. அவங்க அப்படி சுற்றி தான் வரணும், போகிறதுக்கு வழி இல்லைங்க. என்ன பண்ணுறது, அவசப்படுறாங்க. பாவம் இந்த பச்சைப்பட்டியிலேருந்து வராங்க, இங்கிருந்து வராங்க, எதுக்குமே வழி இல்லாத நிலைமைக்கு இருக்காங்க. நீங்கள் பார்த்து முடிவு எடுத்தா சரிங்க. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை, அதாவது பள்ளமான பகுதியாக இருப்பதன் காரணமாக இங்கே தண்ணீர் தேங்கி இருக்கும் இடையே தான் காக்கிறோம். இங்கே இருக்கும் சில பெண்களிடம் கேட்போம், அம்மா இந்த பக்கம் என்ன தண்ணி இவ்வளோ போயிட்டுருக்கு, என்ன பிரச்சனை, ஏதாவது சாலை சீரமைக்கிறாங்களா இல்லையா? எல்லாம் அடைச்சிட்டு கிடக்குதுங்க குழந்தைங்க, பாரு இதெல்லாம் இப்படி பேத்துக்கிட்டு கிடக்குது, பாரு அந்தாண்டெல்லாம் திறந்து கிடக்குது. யாராவது உளுந்தா மட்டும்தான் செய்கிறாங்க, இல்லைனா இப்படியே தான் இருக்குதுங்க. அந்த பையன் விழுந்துருச்சிங்க, அப்போ செஞ்சாங்க, அதுக்கு ஒரு போட்டு இப்படியே தான் இருக்குது பாருங்க, அந்தாண்ட திறந்து கிடக்குது. அது பாரு குழந்தைங்க, இப்போ ஸ்கூல் திறந்துட்டாங்களா, பிள்ளைங்க அந்தாண்ட போக வரந்துச்சுன்னா ஏதாவது விழுந்துச்சின்னு வச்சுக்க, அப்போ வந்து செய்வாங்க. இந்த பகுதியை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்த பாதாள சாக்கடை திட்டத்திற்காக நோண்டப்பட்ட அந்த குழிகள் மூடப்படவில்லை, சாலைகள் சீரமைக்கப்படவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறுவன் இந்த பள்ளத்தில் விழுந்து இங்கு அடித்துச் செல்லப்பட்டான். அந்த நிலையிலும் கூட இந்த சாலை சீரமைக்கப்படவில்லை. இதன் காரணமாகத்தான் இங்கு ஒவ்வொரு முறை மழை வரும்பொழுதும் ஒரு அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் காண முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.